பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றி, தனக்குள்ளே ஓராயிரம் சொற்களை வைத்திருந்தாலும் தன்னை புகழ்ந்திட ஆவச்சிறந்த ஒற்றை சொல்லை தந்திடாத என் தாய், ஏன் உமிழ் நீரையும் தமிழ் நீராய் சுரக்க வைத்த அன்னை தமிழின் பாதம் தொட்டு அறிவுசால் அவைக்கு அடியின் மனம் கனிந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனோடு ஒரு இலக்கிய சிற்றுலா என்கிற கருப்பொருளை மையமாக வைத்து என் கரங்களில் சென்னை கம்பன் கழகம் கொடுத்த ஒரு விடயம் அலை கடல் மீது என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வரிகளை சற்று உட்கூர்ந்து பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, நான் கம்பனையே ஒரு மிகப்பெரிய அலைக்கடலாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் வால்மீகி முனிவர் அவர்கள் அனைத்து சம்பவங்களையும் அநேக கதாபாத்திரங்களையும் ராமாயணம் என்ற பெயரிலே எழுதிவிட்டார். எதற்காக கம்பன் அதை மீட்டுருவாக்கம் செய்வதை போல கம்பராமாயணம் என்று எழுத வேண்டும் என்று யோசித்து பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, வால்மீகி முனிவர் உள்ளதை உள்ளபடி எழுதினார், நம்முடைய கம்பர் உள்ளதை உணர்ந்தபடி எழுதினார். ராமனுடைய தடம் தோல் தாங்கிய வில் எப்படி தாக்க வேண்டியவற்றை தாக்கியே தீருமோ, கம்பனுடைய சொல் சொல்ல வேண்டியவற்றை சொல்லியே தீரும். அதனால்தான் கம்பன் அலைகடலாக என் கண்களுக்கு தெரிகிறார். உண்மையை சொல்ல வேண்டும், அதை உரக்க சொல்ல வேண்டும் என்றால் சுந்தரகாண்டத்தின் இறுதியிலே சீதையை தேடி சென்ற அனுமன் கண்டனன் சீதையை கற்பிலுக்கு அணியை கண்களால் என்று சொல்லி குறிப்போடு ராமன் முன்பு வந்து நடந்ததை விளக்கினான். சீதையை மீட்பதற்கான வழி பிறந்த பின்னர் எதற்காக தாமதம் செய்ய வேண்டும் என்று சுக்ரீவன் ராமனை கேட்ட பிறகு வீறு கொண்டு எழுந்த ராமனோ 70 வெள்ளை சேனைகளுடன் 12 நாட்கள் பொடிநடையாக நடந்தே கடற்கரையை சென்றடைந்தான். இதனை கம்பன் இப்படி பதிவிடுகிறார். பொங்கி பறந்த பெரும் சேனை உடை சுற்ற சங்கின் பொழிந்த தகையாலை பிரிந்த பின்னர் தமக்கு இனமாம் கொங்கின் பொழிந்த தாமரையின் இதழ்கு தாமரையின் குழுவும் துயலுற்று இதழ் விரிக்கும் கக்குள் பொழுதும் உறங்காத கண்ணன் கடலை கண்ணுற்றான் என்று கம்பன் பதிவிடுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தாமரை மலர் கூட இரவில் கண்ணுறதுமா, ஆனால் சீதையை பிரிந்த ராமன் பகல் இரவு என கண்ணுறங்காமல் 12 தினங்கள் பொடிநடையாக நடந்து கடலை வந்து அடைந்தான். இந்த இடத்தில் தான் யுத்தகாண்டத்தில் கடல்கான் படலம் தொடங்குகிறது. இந்த இடத்தில் ராமன் கடலை பார்த்தாரா கடல் ராமனை பார்த்ததா என்கிற ஒரு வினாவிற்கு கம்பன் ஒரே பதிலை சொல்லுகிறார், நாங்கள் எதை பார்த்தாலும் கருப்பொருள் சீதையை மீட்க வேண்டும் என்கிற கருப்பொருளாகத்தான் இருந்தது. முதலில் ராமன் யார்? அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் அல்லவா? நீண்ட நாட்களுக்கு பிறகு ராமன் கடற்கரைக்கு வந்திருக்கிறார். அவர் கண்களோ வாடி இருக்கிறது, தூங்காமல் கண்கள் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. பள்ளி கொள்ளத்தான் வந்திருக்கிறாரோ என்று பார்க்கடல் பாய் விரித்ததாம். தென்றல் துளி தென்றல் அலைகடல் என பாய் விரித்து ராமனை வரவேற்றதாம். நீர் குமிழ்களை வாரி இறைத்ததாம். இப்படியெல்லாம் ராமனை வரவேற்ற பொழுது சேய காலம் பிரிந்து அகலத் திரிந்தான். மீண்டும் சேக்கையின் பால் மாயன் வந்தான். கண் வளர்வான் என கருதி வரும் தென்றல் தூய மலர்போல் நுரை தொகையும் மொத்தம் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி படுத்த ஒத்த திரியில் பரப்பு அம்மா என்று கம்பன் இதனை இப்படி அழகாக பதிவிடுகிறார். கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள், கம்பர் ராமனையும் காட்டுகிறார் கடலையும் காட்டுகிறார். இந்த இடத்தில் கடல் அக்ரிணை ஆக கடல் பேசாது. ராமனோ சீதையை பிரிந்த துயரில் இருக்கிறான். அனுமன் சீதையை பிரிந்த துயரில் இருக்கிறான். ராவணன் சீதையை கடத்தி சென்று விட்டான் என்கிற கோபத்தில் இருக்கிறான். சீதையை மீட்டு காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கடமையிலும் இருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள், இந்த இடத்தில் ராமன் பேச மாட்டான். ஏனென்றால் தன் சுயத்தை அறிந்த எவனுமே கோபத்தில் பேச மாட்டான். ஆக கம்பன் ராமனை படைக்கிற பொழுது அவன் சுயத்தை ஆழமுற உணர்ந்தவனாக படைத்தார் என்பதுதான் இந்த இடத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. ஆக கடலும் பேசாது, ராமனும் பேச மாட்டான். இந்த இடத்தில் இவர்களுக்கு இவர்கள் இருவருக்கும் பொதுவாக கம்பன் பேசுகிறார்.
ஏனென்றால் கடலோ ஒருபுறம் கொந்தளிக்கிறது, ராமன் மற்றொரு புறம் கொந்தளிக்கிறார். இந்த இடத்தில் இருவரும் பேச மாட்டார்கள். தன்னுடைய கவி வரிகளின் மூலம் கம்பன் தான் பேசுகிறார். ராமபிரானை கடற்கரையில் பார்த்தவுடன் தென்றல் காற்றுக்கு ஒரே மகிழ்ச்சியாம். தன்னுடைய தென்றல் காற்றின் மூலமாக நீர்த்தி வலைகளை வாரி இறைத்ததாம் ராமனின் மீது. அந்த நீர்த்தி வலைகள் ராமனின் மீது பட்டவுடன் அது நெருப்பாய் சுட்டெரித்ததாம். சற்று யோசித்து பாருங்கள், நீர் என்கிற ஒரு விடயம் குளிர்ச்சிக்கு உட்பட்ட ஒரு பொருள், ஆனால் அது ராமன் மீது படுகிற பொழுது எதற்காக அது சுட்டரிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. பின்னர் தான் கம்பநாட்டாழ்வார் ஒரு குறிப்பை எடுத்து கைகளில் கொடுக்கிறார். இப்பெல்லாம் நம்ம எல்லாத்து வீட்டிலையும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு. நான் சின்ன வயசுல இருக்கிற பொழுது எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விறகடுப்புலதான் சமைப்பாங்க. அந்த விறகடுப்புல சமைக்கிற பொழுது நெருப்பு வந்து கண்ணுல தெரியாது, ஆனால் கீழே வந்து அனல் இருக்கும். அதை பத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊது குழலை வச்சு ஊதுவாங்க உப்புன்னு. அப்போ குளிர்ச்சியான காற்று அந்த நெருப்பின் மீது படுகிற பொழுது அனல் பறந்து நெருப்பு எரியுமாம். அதே போல்தான் ராமன் கோபத்திலும் கடமையிலும் மிகுந்து நிற்கிறான். அவனின் மீது பட்ட நீர் குமிழ்கள் எரி ஈட்டியை போல் பாய்ந்து அந்த இடத்தில் அவனுக்கு அந்த நீர் குமிழ்கள் கூட ராமனை துன்புறுத்துவதாகத்தான் கம்பனுடைய கண்களுக்கு தெரிகிறது என்று பாடுகிறார். சீதையை பிரிந்த வருத்தம் ராமனுக்கு இருந்தது, ஆனால் சீதையை மீட்காத வருத்தம் ராமன் மீது கடலுக்கும் இருந்தது. அதனால்தான் கடல் ஒரு ஓரமாக சென்று தனியே அழுதுதாம். இதனை கம்பன் இப்படி பதிவிடுகிறார், தனியே அழும் தடம் கடல்வா என்று பதிவிடுகிறார். மகாலட்சுமியின் வடிவான சீதையை எப்படியேனும் மீட்டு கொண்டு வர வேண்டும், அவள் தனிமை தீயில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் கடல்கள் முத்து பரல்களை ராமனின் கால்களுக்கு அலைகடல் மூலமாக தள்ளிவிட்டு மன்றாடுகிறதா. ஆக இந்த இடத்தில் ராமன் சீதையை மீட்டாக வேண்டும் என்கிற ஒரு கடமையும் இருக்கிறது. கடல் மன்றாடுகிறது, இதை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு உரிமையும் இருக்கிறது. இந்த இடத்தில் ராமன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை அலைகடல் என்கிற கருப்பொருளின் மூலம் கம்பன் அறத்தை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால், இன்னது ஆய கருங்கடலை எய்தி அதனுக்கு ஏழு மடங்கு தன்னது ஆய நெடுமானம் துயரம் காதல் என தலைப்ப என்னது ஆகும் மேல் விளைவு என கம்பன் பதிவிடுகிறார். ஏழு சேனைகளை வைத்து கடற்கரையின் பால் ராமன் நிற்கிறார். இக்கரையிலிருந்து பார்த்தோம்னா அக்கறை தெரியல, இருந்தாலும் ராமனுடைய கண்களில் தெரிந்தது சீதையின் மீது கொண்ட அன்பின் பால் அந்த அக்கறை தெரிந்தது. அதனால் கடல் ஆழமாக நம்பியது, எப்படியேனும் சீதையை ராமன் மீட்டு கொண்டு வந்து விடுவார். இதனால் அனைத்து சித்தர்களும் அனைத்து யோகர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று கடல் ஒரு வேலையை செய்ததாம். இதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதனை கம்பர் இப்படி பதிவிடுகிறார், கடற்கரையில் இருக்கிற காட்சிகளை ஒவ்வொன்றாக கம்பர் பதிவிடுகிறார். அலைகள் இடைவிடாமல் ஓங்கி அடிக்கிறது. ஏற்கனவே சீதையை காணாமல் ராமன் வெதும்பி போயிருக்கிறான். அவனின் உடல் வெப்பமாக இருக்கிறது. உடனே ராமன் படுக்கையான பாம்பின் தலையில் இருக்கிற பூமி சந்தனம் அரைக்கும் கல்லாக நினைத்து கொண்டு சந்தனம் அரைக்க தொடங்கியதாம். கடல் சந்தனம் அரைக்கும் பாறையாகவும் பூமி சந்தனம் அரைக்கும் கல்லாகவும் சுருண்டு சுருண்டு அலைகளின் மீது இருந்து வருகிற நீர் குமிழ்கள் சந்தனமாகவும் வெளிப்பட்டதாக கம்பன் பதிவிடுகிறார். ஆக எப்படியேனும் ராமன் அலைகடலின் மூலமாக சேரி அனைத்து செயல்களின் மூலமாக அறத்தை வலியுறுத்தி இறுதியாக வென்று நிற்பான் என்கிற நல்ல நம்பிக்கையோடு கடல் தன்னுடைய இரு கைகளான அலைகளின் மூலம் கைகூப்பி வணங்கி நின்றதாம். ஆக இறுதியாக நிறைவாக கம்பனுடைய கவிதைகள் அனைத்துமே சமுத்திரமாக விரிந்து நின்றது, கடல் சுருங்கி விட்டது என்று சொல்லி இறுதியாக 11வது பாடலில் கடல்கான் படலத்திலே கம்பன் இக்கரையில் மூழ்கி அக்கரையில் முத்தெடுத்து அறத்தை நிலைநிறுத்தினார் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.